அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு கணக்கு பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி இரண்டு புள்ளி ஒன்றில் இரண்டாவது கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முந்தைய கணக்கிற்கான விளக்கத்தினை பார்க்க மேலே இருக்கிற ஐ கார்ட் செக் பண்ணிக்கிங்க வெல்கம் டு மணி மேத் போர்டு கணக்கு எண் இரண்டு சரியாக தவறா என கூறுக கணக்கு எண் இரண்டில் மூன்று கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொன்றையும் படித்து பார்த்துட்டு சரியாக தவறா அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணணும் முதல் கணக்கு ஒரு பென்சிலுடைய வரைபடம் கொடுக்கப்பட்டிருக்கு எழுதுகோலின் பி பகுதி நீளம் ஏ மைனஸ் சிக்ஸ் பாருங்கள் இந்த பென்சிலுடைய மொத்த நீளம் ஆறு சென்டிமீட்டர்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பென்சிலை ஏ பகுதி பி பகுதின்னு இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு ஏ பகுதியின் நீளம் ஏ சென்டிமீட்டர் பி பகுதியின் நீளம் கொஷின் மார்க் போட்டிருக்கு அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் பி பகுதியின் நீளம் அவங்களே கொடுத்துருக்காங்க ஏ மைனஸ் சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சரியா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் பாருங்கள் மொத்த பென்சிலின் நீளம் ஆறு அதுலேருந்து ஏ பகுதியை கழித்தாதான் நமக்கு பி கிடைக்கும் ஏ பகுதி வந்து ஸ்மால் லெட்டர் ஏ அப்போ சிக்ஸ் மைனஸ் ஏ அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் இவங்க ஏ மைனஸ் சிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கூற்று தவறு இரண்டாவது கூற்று ஆப்பிளின் விலை எக்ஸ் மற்றும் ஒரு வாழைப்பழத்தின் விலை ரூபாய் ஐந்து எனில் பழங்களின் மொத்த விலை ரூபாய் எக்ஸ் ப்ளஸ் ஐந்து ஆகும் கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் இரண்டு பழங்கள் தான் ஆப்பிளும் வாழைப்பழமும் ஆப்பிளோடைய விலை எக்ஸ் வாழைப்பழத்தின் விலை ஐந்து கணக்கில் என்ன கேட்குறாங்க பழங்களின் மொத்த விலை அப்போ இரண்டையும் கூட்டிக்கணும் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அதுதான் ஆன்சர் ஸோ இந்த கூற்று சரி அடுத்தது மூன்றாவது கூற்று ஓர் அணியில் பதினோரு வீரர்கள் பங்கேற்கிறார்கள் எனில் கியூ அணிகளில் பங்கேற்கும் வீரர்களின் எண்ணிக்கை பதினொன்று கூட்டல் கியூ ஆகும் ஓர் அணியில் பதினோரு வீரர்கள் பங்கேற்கிறாங்க அப்படின்னா கியூ அப்படிங்கிற இடத்துல இரண்டு அணிகள்னு போட்டு பாருங்கள் ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு பேர் பங்கேற்பாங்க கியூ அணிகளில் மூணு போட்டு பார்த்திங்கன்னா மூன்று அணியில் மொத்தம் முப்பத்தி மூணு வீரர்கள் இருப்பாங்க அப்போது அணியில் உள்ள வீரர்களையும் அணிகளையும் நம்ம என்ன பண்ணணும் பெருக்கணும் பதினொன்று கியூ இரண்டையும் தான் வீரர்களின் எண்ணிக்கை கிடைக்கும் ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கூற்றுல பதினொன்று கூட்டல் கியூ அப்படின்னு கொடுக்கப்பட்டதுனால இந்த கூற்று தவறு பயிற்சி இரண்டு புள்ளி ஒன்றில் மூன்றாவது கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலே இருக்கிற ஐ செக் பண்ணிக்கோங்க இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ